நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போறது மனோநாசம் பத்தி. மனோநாசங்கிறது மனமற்ற நிலைன்னு சொல்லப்படுது. நாசமடைந்த மனத்துக்கு உதாரணமா எரிஞ்சு போன கயிற்றை சொல்றாங்க. ஒரு கயிறு எரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அதோட சாம்பல் வந்து கயிறு வடிவில் இருக்கும். கயிறு எப்படி புரியா முறிக்க வைக்கப்பட்டிருக்கோ அதே உருவத்துல அப்படியே இதுவும் இருக்கும். ஆனா இந்த சாம்பலா போன கயிற்றுனால நம்ம எதையும் கட்டி வைக்க முடியாது. கயிற்றுக்குள்ளார பலமும் சக்தியும் அதுக்கு கிடையாது. பார்க்கறதுக்கு தான் அந்த கயிறு மாதிரி இருக்குமே தவிர அது கயிறு கிடையாது. அதனால அதை எதையும் கட்டுறதுக்கும் முடியாது. இந்த நிலையில தான் நாசம் அடைஞ்ச மனசு இருக்கும். அந்த மனசு வந்து பெயர் அளவுக்கு தான் மனமா இருக்குமே தவிர அதுக்கு மனசுக்குள்ளார இருக்கிற குணமும் இயல்பும் அதுக்கு கிடையாது. மனோலயங்கிறது ஒரு தற்காலிக நிலையினும் இந்த மனோ நாசங்கிறது தான் நிரந்தர நிலைன்னு சொல்றாங்க. மனோலயம் அடையிறது சிறப்பு கிடையாது, மனோ நாசம் அடையிறது தான் சிறப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா மனோ நாசத்துல தான் ஒருத்தருக்கு நிரந்தரமா தீர்வு கிடைக்குது, நம்மளோட அழுக்கெல்லாம் நீக்கப்படுது. இதுதான் மனுஷ குலத்தோட லட்சிய நிலையாகவும் கருதப்படுது. ஞான நிலையோட முழு பரிமாணமா இதை தான் சொல்றாங்க. இந்த மனோ நாசம்னா என்ன? மனமற்ற நிலையா? மன நாசமடைஞ்ச நிலைனா என்ன? மனோ நாசத்தோட நுட்பத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மனோ லயம் பத்தி வேற சில சங்கதிகளையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப இன்பம்னா எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியும், அதே மாதிரி துன்பம்னாலும் எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியும். அதை நம்ம அனுபவிச்சு பார்த்துருக்குறோம். இன்பம் வேற துன்பம் வேறன்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இன்பத்தை வந்து நம்ம எல்லாரும் விரும்புறோம், துன்பத்தை வெறுக்கிறோம். ரெண்டு ஒண்ணுக்குன்னா எதிர்மறை நிலையில இருக்கிறது நல்லா தெரியுது. இன்பம் ஒரு துருவத்திலையும் துன்பம் அதையோட எதிர் துருவத்திலும் இருக்குது. ஆனா இந்த இதை வந்து நம்ம மனோலயங்கிற கண்ணோட்டத்துல பாக்குறப்ப ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுக்குமே காரணமா இருக்கிறது மனோலயம் தான். இப்ப ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்குது வச்சுக்கோங்க. நம்ம மனசு வந்து அப்படியே மகிழ்ச்சியில ரொம்ப திளைச்சு போய் கிடக்குது. இந்த மகிழ்ச்சியான நிகழ்வை சுத்தி சுத்தியா நம்மளோட சிந்தனையும் சுழன்று வருது. அந்த சிந்தனைக்கு நம்ம தடை விதிக்கும் விரும்புறது இல்ல. அந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம மனம் அப்படியே லயமாய கிடந்துருது. அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம இன்பத்தை நம்ம மனசு நல்லா அனுபவிக்குது. இதே மாதிரி ஒரு துயரமான நிகழ்ச்சி ஒன்று நடக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம மனசு வந்து அந்த துயரத்திலே அப்படியே ஆழ்ந்துருது. நம்ம சிந்தனை வந்து அந்த துயர நிகழ்ச்சியை சுத்தி சுத்தியே சுழன்று வருது. அந்த துயர சிந்தனையை நம்ம அப்புறப்படுத்த நினைச்சா கூட நம்ம விருப்பத்தையும் மீறி நம்ம சிந்தனையெல்லாம் அந்த நிகழ்ச்சியே சுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம மனம் வந்து அந்த நிகழ்ச்சியில லயமாகி கடந்துதான் இந்த துன்ப உணர்வு நமக்கு தருது. இப்படி நம்ம மனம் வந்து ஒரு நிகழ்ச்சியில லயமாகி கிடக்கிறது மூலமா இன்பத்தை தருது, இன்னொரு நிகழ்ச்சியில லயமாகி கிடக்கிறது மூலமா அதுவே நமக்கு துன்பத்தை தருது. நாம வந்து நம்ம மனசோட இயக்கத்தை பத்தி ஏற்கனவே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம ஒரு பொருளை பார்த்து அத பொருளா புரிஞ்சுக்கணும்னா நம்ம மனசு வந்து அந்த பொருளா வடிவெடுக்கிறது மூலமா தான் அந்த பொருளை நல்லா புரிஞ்சுக்க முடியும். நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தை மரம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசு வந்து அந்த மரத்தோட வடிவத்தை எடுத்து அதை மரம்னு புரிஞ்சுக்குது. நம்ம வந்து நம்ம நண்பனை அடையாளம் கண்டுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மனசே நண்பன் நண்பனா வடிவெடுக்கிறது மூலமா தான் நம்ம வந்து நம்ம நண்பனை நண்பன் அடையாளம் கண்டுக்கணும்னு புரிஞ்சுக்கிறோம். இப்படி நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம மனசு வந்து அதுவாவே வடிவெடுக்கிறது மூலமா தான் அதை தெரிஞ்சுக்கிறோம் இல்ல புரிஞ்சுக்கிறோம். நம்ம மனசு வடிவெடுக்க தவறிட்டா நம்மளால எதையுமே இங்க புரிஞ்சுக்க முடியாது. இதை பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இப்ப ஒரு நமக்கு ரொம்ப விருப்பமான ஒரு நண்பரை பாக்குறோம். நம்ம மனம் வந்து நம்ம நண்பனா வடிவெடுத்து அவரை அடையாளம் கண்டுக்குது. நம்ம சிந்தனை வந்து அவரை பத்தியே சுழல்றதால அவருக்கு பின்னாடி நடந்து வர அடுத்த நபரை நம்ம சரிவர கூட கவனிக்கிறது கிடையாது. அப்படி பின்னாடி ஒரு நபரா நம்ம மனம் மாறி அமையாம இருக்கிறது தான் நம்ம வந்து அவரை அறியாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது. இதே மாதிரி நம்மளுக்கு பிடிக்காத நபர் ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க. அவரை நம்ம பாக்குறப்ப நம்ம மனசு வந்து அவரா வடிவெடுத்து அவரை புரிஞ்சுக்குது, அவரை அடையாளம் கண்டுக்குது. நம்ம சிந்தனை வந்து அவரை பத்தி அருவறுப்பான உணர்வையோ அதை சுத்தியோ சுழல ஆரம்பிச்சதுனால அவருக்கு பக்கத்துல வருவரவ நம்ம சரியா கவனிக்காம இருந்துடுறோம். அவருக்கு
அருகில் வர நபரை நம்ம மனம் மாறி அமையாமல் இருக்கிறது தான் நம்ம வந்து அவரை அறியாமல் இருக்கிறதுக்கு காரணம். இந்த மாதிரி நமக்கு இன்பமான நிகழ்ச்சி ஏற்பட்டு நம்ம மனசு வந்து அந்த நிகழ்ச்சியோட வடிவத்தை ஏற்று இன்பத்தை நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியாது. இதைத்தான் சமயத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட கேலியா உனக்கு ரொம்ப குஷியாகிட்டா நாங்கள் பக்கத்தில் இருக்கிறது கூட உங்க கண்ணுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி நம்மளாம் கேட்டிருப்போம். காரணம் இதுதான், நம்ம மனசு இன்பமான நிகழ்ச்சியில் இருக்கிறப்ப அந்த நிகழ்ச்சியோட வடிவிலேயே மயங்கி போயிடுது, தன்னோட வடிவை வந்து வேற நிகழ்ச்சிக்கு மாற்றிக்க அதால் முடியாமல் போயிடுது. இந்த மாதிரி தான் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோமும் அதே மாதிரி தான் ஏற்படுது. நம்ம மனம் வந்து துன்ப நிகழ்ச்சியோட வடிவத்தை தாங்கி துயரத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு வருது. நம்ம விரும்பினா கூட நம்ம மனசு தான் எடுத்துக்கிட்ட வடிவத்தை கலைக்க முடியாமல் இருக்குது. இப்படி நம்ம மனம் தான் எடுத்துக்கிட்ட வடிவத்திலேயே தங்கி கிடக்கிறது தான் மனோலயம். இப்படி நம்ம மனசானது ஏதோ ஒன்றில் லயமாக நின்றுக்கிட்டு தான் அதை அறிஞ்சிக்குது. நம்ம எதை அறியணும் அப்படின்னாலும் மனோலயம் அதுக்கு தேவைப்படுது. மனோலயம் இல்லாமல் நம்மளால் எதையுமே அறிய முடியாது. ஆனால் நம்ம மனம் ஆரோக்கியமாக செயல்படுதுன்னு கூறணும்னா அது கணந்தோறும் புதிய வடிவத்தை எடுத்துக்கிற தகுதியோடு இருக்கணும். இப்போ மரத்தோட வடிவத்தை நம்ம மனம் ஏற்றிக்கிட்டு அதை மரம்னு புரிஞ்சிக்கிட்ட வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கொடிய மிருகத்தை பார்த்து அதோட வடிவத்தை தாங்கி அதையும் புரிஞ்சிக்கணும், அதுக்கு தயாராக இருக்கணும். நாம் ஏதாவது ஒரு வடிவத்தை மட்டும் பற்றி பிடிச்சிக்கிறதுங்கிறது நம்ம மனசு வந்து ரொம்ப திடப்பொருளாக இருக்கிற தன்மையாக அடையிறது தான். நம்ம மனசு வந்து ஒரு திரவ பொருள் தன்மையில் இருந்து எந்த பாத்திரத்தில் ஒருப்புறமோ அந்த பாத்திரத்தோட ஷேப்பை எடுத்துக்கிட்டு அது லேசாக இருக்கிற தன்மையோட தான் அது இருக்கணும். இப்போ வந்து பனிக்கட்டி உருவத்தை வந்து நம்ம விரும்பின மாதிரி மாற்ற முடியாது. பனிக்கட்டியாக இருக்கிறது வரைக்கும் அது எடுத்து போடுற பாத்திரத்தோட ஷேப்பை அதே எடுத்துக்க முடியாது. ஆனால் அதே பனிக்கட்டி தண்ணியை மாறிடுச்சு வச்சுக்கோங்க, அது எத்தனை வடிவம் உள்ள பாத்திரத்தை நம்ம மாற்றினாலும் டக்குன்னு அந்த பாத்திரத்தோட வடிவத்தை நம்ம எடுத்துக்குது. இந்த மாதிரி தான் நம்ம மனசு வந்து இருக்கணும். நம்ம மனசு வந்து நம்ம எதிர்கொள்கிற பொருளாவோ நிகழ்ச்சியோ வடிவெடுத்து புரிஞ்சிக்கிற மாதிரி தான் நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் அதோட இயற்கை, அதுதான் அதோடைய சுயத்தன்மை. இதை பற்றி நம்ம வந்து நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த மனோ நாசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், மனோலயம் மனோ நாசத்தை பற்றி. இப்போ வந்து ஒரு கண்ணாடி வந்து தனக்கு எதிரில் தோன்ற காட்சியை அப்படியே பிரதிபலித்து காட்டுது. அது வந்து தனக்கு விருப்பமானது விருப்பம் இல்லாதது அப்படின்னு எந்த காட்சியும் அது பிடிச்சி வச்சுக்கிறது கிடையாது. கண்ணாடி எதிரே தோன்ற பொருளோட லிஸ்ட் மாற மாற அது கண்ணாடியில் தோன்ற பிரதிபலிப்பு காட்சியும் அப்படியே மாறிக்கிட்டே வருது. எந்த காட்சியும் அது பிடிச்சி வச்சுக்கிட்டு அடுத்த காட்சியை பிரதிபலிக்க தாமதம் பண்ணுறது கூட கிடையாது. அப்படி தாமதம் செஞ்சு அது கண்ணாடியே கிடையாது, அது கண்ணாடியோட இயல்பும் இல்லை. இந்த மாதிரி மனநிலையில் வந்து நம்மளோட மனசு வந்து ஒவ்வொரு கணத்திலையும் தன்னோட வடிவத்தை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற தன்மையில் செயல்படணும் அப்படின்னா அதுதான் ஆரோக்கிய மனமாகவும் இருக்குது. ஒவ்வொரு பொருளாகவும் அது மாற்றி அமைஞ்சு அந்த பொருளை நல்லா புரிஞ்சிக்கணும். ஆனால் எந்த வடிவத்தையும் அது பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு விருப்பம் காட்டக்கூடாது. இந்த நிலையில் வந்து நம்ம மனசு அது எதிர்கொள்கிற ஒவ்வொரு பொருளோடையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியோடையும் நல்லா பொருந்திக்கிட்டு அந்த வடிவத்தை ஏற்றுக்குது, அதை நல்லா புரிஞ்சுக்குது. ஆனால் அடுத்த கணத்திலேயே அது அந்த நிகழ்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியோட வடிவத்தை எடுத்துக்குது. நம்ம மனசு எப்பவுமே தன்னை வந்து ஒரு திரவ நிலையிலேயே வச்சுக்குது. இந்த மனசு தான் வந்து நமக்கு சுதந்திரமானது, இயல்பானது, ஆரோக்கியம் உடையது. கருத்துக்களாலையும் உணர்ச்சிகளாலையும் உரைநிலைக்கு கொண்டு செல்ல முடியாதது. இந்த மனசு தான் நம்மளுக்கு 100% ஆரோக்கியமானது. இதுதான் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப நளினமாகவும் கூர்மையாகவும் நுட்பத்தையும் தன்கிட்ட வச்சிருக்குது. இது ரொம்பவும் சாதாரணமானது, இயற்கையானது, எளிதானது, ஒவ்வொருத்துக்கும் உரித்தானது, எல்லாத்துக்கும் பொதுவானது.
மிகவும் சர்வசாதாரணமா இதைத்தான் நம்ம வந்து மனோ நாசம் அப்படிங்கிற பேரால அழைக்கப்படுது. ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாத்துட்டும் இதுதான் இருக்குது. உண்மையில ஆரோக்கிய மனோ அப்படின்னு சொல்லி இதைத்தான் நம்ம சொல்றது பொருத்தமா இருக்கும். ஆனா இத்தனை எளிமையான மனசோட இருக்கிறத பெரும்பாலானவங்க யாரும் விரும்புறது கிடையாது. ஏன்னா இந்த மனசு உடையவங்க வந்து தன்னை எந்த வரையறுக்குள்ளாரையும் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாரையும் அடக்கிக்கிறதுல அக்கறை காட்ட மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்குன்னு தனியா எந்த இயல்புமே இருக்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே அப்படி அப்படியே பிரதிபலிச்சு காட்டுற ஒரு சுத்தமான கண்ணாடியாவே இவங்களோட அனுபவங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. இயற்கையான எளிமையான எல்லாத்துக்கும் பொதுவான இந்த ஆரோக்கிய மனம் வந்து ஒரு அரிதான மலராவே காணப்படுது. இறைவனோட கருணையால மட்டும் பூக்கிற ஒரு அரிதான மலரா தான் இது இருக்குது. ஏன்னா இது நீங்க ஒன்னும் விரும்பி அடைய முடியாது, எங்கேயும் கேட்டு பெறவும் முடியாது. இது வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது கிடையாது. நம்ம விருப்பத்து மூலமா இந்த மனசை நீங்க இயக்கவும் முடியாது. எல்லாத்தையும் தியாகம் செய்யற நிலையில தான் இந்த அரிதான மலர் வந்து இயல்பா பூத்து குலுங்குது. ஆனா இதுல உள்ள ஆச்சரியம் என்னன்னாக்க இதுதான் நம்ம எல்லாத்தோட இயல்பான நிலையாவும் இருக்குது, இயற்கையான நிலையாவும் இருக்குது. கள்ளங்கபடம் இல்லாத இந்த ஆதார நிலையத்தான் நம்ம புறக்கணிச்சு பழகிட்டோம். அதனாலதான் இப்ப வந்து நம்ம இந்த நிலையை இழந்து நிக்கிறோம். அதுக்காக இந்த நிலை வந்து நம்மளை விட்டு எங்கேயும் போயிடல. எது மேலேயும் தனித்த தனிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்காத நிலையில இந்த ஆதார நிலை வந்து பழையபடி அது இயல்பா செயல்பட ஆரம்பிக்குது, தானாவே வெளிப்படுது. நன்றி, வணக்கம்.